ரைட். இந்தியா மௌரியருக்கு பின்னர், இந்தியா மௌரியருக்கு பின்னர், மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் யார்? பிருகத்ரதன். அவனை கொன்னது யார்? சுங்கா, புஷ்யமித்ர சுங்கா. அப்போ அதோட மௌரிய பேரரசு முடிஞ்சிச்சு. எந்த வருஷம்? 1132 1000 சாரி, கிமு 135 சம்திங் அந்த டைம் இருக்குது. பாருங்கள், எடுத்து பாருங்கள். சுங்கர் இங்கிலீஷில் சுங்கா டைனஸ்டி. சரியா, சுங்கா டைனஸ்டி இங்கே இருப்பாங்க மகதத்தில். நாடு சுருங்கிடும், பெருசாலாம் இருக்காது. அசோகருக்கு அப்புறம் சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த ஏரியா எவ்வளோ ராஜா, அவன் தனித்தனியாக போயிடுவான். நான் தான் ராஜா, நான் தான் போட, அவனை கப்பம் கட்ட மாட்டேன், போடான்றான். சரியா? அப்போ இது மகதம் வந்து அந்த ஏரியாவில் ஒரு சிற்றரசா மாதிரி அவன் பாட்டில் இருந்துட்டுருப்பான். அதுக்கப்புறம் வடமேற்கு இந்தியாவிலேருந்து, இந்த ஏரியாவிலேருந்து, இந்த ஏரியாவில் ஆல்ரெடி யார் இருக்காங்க? கிரேக்கர்கள்லாம் இருக்காங்க. இப்போ கிரேக்கர்கள், சுங்க வம்சம், அப்போ மத்திய ஆசியாவில் இருந்து நிறைய பேர் வந்து இந்த வட இந்தியா பிடிச்சி அப்படியே அவங்களோட சேர்த்துக்கிட்டு ஆட்சி செய்வாங்க. அதில் ஒரு 4-5 வம்சம் வரும். அதில் முக்கியமான வந்து குசானர், பார்த்தியன், அப்புறம் ஏதோ 4-5 வரும். அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறாங்க. அப்போது சாகர்கள், சாகாஸ், சாகாஸ் அவங்கள தான் பார்க்க போகிறோம். இப்போ காலகட்டம் 2nd century இறுதி, கிமு 1nd century வச்சுக்கோங்க. கிமு 1லேருந்து கிபி 1 வரைக்கும், 1nd century வரைக்கும். 1st century BC-லேருந்து 1st century AD வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வட இந்தியா, வடமேற்கு இந்தியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை ஆட்சி செய்த வம்சங்கள், அவங்க விட்டுட்டு போன எவிடன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த கலாச்சாரம் என்ன அங்கே இருக்குது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். அதான் டைட்டில், என்னது? இந்தியா மௌரியருக்கு பின்ன. பாருங்கள், அவனுங்களை மட்டும்தான், வட இந்தியனுக்கு மட்டும்தான் இந்தியான்னு சொல்லுவானுங்க, நம்மளை விட்டுருவானுங்க. சரியா? ஆமாம், அப்படியே தான் வரலாறு எழுதி வச்சுருக்கிறானுங்க. இந்தியா ஆஸ்டர் மௌரியன். இங்கே போட்டிருக்கு பாருங்க, வடமேற்கு அந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? இந்தோ கிரேக்கர்கள். அந்த ஏரியாவில் முன்னாடி கிரேக்கர்கள் இருந்தாங்கள்ல, யார்? அலெக்சாண்டர் விட்டுட்டு போயிருப்பார்ல கிரேக்கர்கள், அவங்க இந்தியர்கள் கூட கலந்து இந்தோ கிரேக்கர்களாக இருறாங்க. அப்புறம் சாகர்கள், பார்த்தியர்கள், குசானர்கள். சுங்கர்கள், கன்வர்கள். இது வடமேற்கு இந்தியா, ஓகேவா? வடமேற்கு இந்தியா, மௌரியருக்கு பின்னாடி வடமேற்கு இந்தியா. எந்த ஏரியா வடமேற்கு இந்தியானா? இந்த ஏரியா. வடக்குன்னு எதை சொல்கிறாங்கன்னா, சுங்கர்களும் கன்வர்களும். இந்த ஏரியாவில் சுங்கர்கள் இருப்பான், அதுக்கப்புறம் அவனை வீழ்ச்சி அடைய வச்சு கன்வர்கள் வருவானுங்க. தெற்கு, தெற்குனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த அங்கக்குள்ளே மட்டும் இருப்பானுங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவில் மட்டும் இருப்பான் சாதவாகனர்கள். இவனுக்கு நாங்கள் பக்கா பிராமணன்னு மார்த்தட்டிக்கு வாங்கலாமா? யார் அந்த சாதவாகனர்கள்? சரி, இவங்களெல்லாம் தான் அவங்க. யார் யாரும் அவங்க விட்டுட்டு போன எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்க போகிறாங்க இந்த பாடத்தில். மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக வடமேற்கிலிருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், பார்த்தியான்ஸும்பாங்க, சைத்தியான்ஸ் அப்படிம்பாங்க, சாகாஸ் அப்படிமா இங்கிலீஷில், இந்தோ கிரேக்கர்கள் அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள். இந்த ஏரியா தான் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியாவை பாக்டீரிய கிரேக். குசானர்கள் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இங்கே மத்திய ஆசியாவில் இருக்கா, அப்படியே வரான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அசோகரின் மறைவுக்கு பின்னர் தெற்கே சாதவாகனர் சுதந்திரம் அரசர்களாயினர். இந்த இடம் ரொம்ப இங்கெல்லாம் இல்லை, நம்ம ஏரியாவுக்கெல்லாம் கிடையாது.
ஆமாம். குப்த பேரரசை நிறுவுவதற்கு முன்னர் வடக்கே சுங்கர்களும் கன்வர்களும் ஆட்சி புரிந்தனர். குப்த பேரரசு 4ஆம் நூற்றாண்டு தான் வருவான், அதுக்கு முன்னாடி வடக்கேனா தான் சொல்கிறான். இந்த ஏரியாவில் சுங்கர்கள் கன்வர்கள் மகதம், மகதத்தில் மீண்டும் இவங்க காலத்தில் தான் பேரரசு உருவாகும். குப்தர்கள் காலத்தில் கலிங்கத்தில் சேடிகள் தங்கள் சுய சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினர். கலிங்கம் இங்கே ஒரிசா, யாருக்கு அப்புறம் அசோகருக்கு பின்னாடி, அசோகருக்கு பின்னாடி அவன் என்ன சொல்கிறான், அந்த பேராவில் வடமேற்கு இந்தியாவில் இவங்களாம் வந்தாங்க, தெற்கில் சாதவாகனர் வந்தாங்க, வடக்கில் சுங்கர்களும் கன்வர்களும் வந்தாருங்க, அங்கே ஆட்சி செஞ்சாங்க, ஒடிசாவில் சேடி ஆட்சி செஞ்சாயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஒவ்வொருத்தங்களை பற்றி தனித்தனியாக சொல்ல போகிறானுங்க. அதில் முக்கியமான அரசர் அவன் என்ன, அவனோட விட்டுட்டு போனது இப்போ வரைக்கும் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, அதெல்லாம் சொல்ல போகிறாங்க. மகதம் முன்பிருந்தது போல் ஒரு பேரரசாக இல்லாது போனாலும் அது தொடர்ந்து பௌத்த பண்பாட்டின் முக்கியமான மையமாக திகழ்ந்தது என்பதை குறிப்பிட வேண்டும். முக்கியமான பேரரசாக இல்லை, மகதத்தை மையமாக வச்சு ஆட்சி நடக்கலை, பட் புத்த மதம் அங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லா அரசர்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சிற்றரசர் புத்த மத துறவிகள் இருக்காங்க, அந்த இடம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா காசி கூட என்னது புத்த மதத்தினுடைய கோயில் தான் சொல்கிறாங்க. காசி இவனுக்கு போய் பிடுங்கிக்கிட்டானுங்க. அப்புறம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, அது கூட புத்த மத கோயிலாமா, நேற்று தான் பார்த்தேன் அந்த வரலாறு. அதுக்கு போயிட்டு அங்கே நாகப்பட்டினம் சொன்னால, தஞ்சாவூர்னு சொன்னால, எக்ஸாக்டாக நாகப்பட்டினத்தில் புத்த கோயில் இருந்திருக்கு, அந்த கோயிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கு தங்க சிலையை, தங்க சிலையை கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த அம்மா விற்று வேறு லேடி தான் நினைக்கிறேன், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலாக கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சரி, அடுத்தது சான்றுகள். இந்த 200 ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஆட்சியாளர் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான எப்படி இவங்களாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சான்று கொடுக்குறாங்க. தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயம், இதெல்லாம் யாரோ வராங்க யாருன்னு பார்த்துட்டு கதவை சாத்தி விட்டுருங்க. என்னை பார்க்கணும்னா விடாதீங்க, அப்படி அனுப்பி. தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டு இருந்திருக்கு, செப்பு பட்டையெல்லாம் இருந்திருக்கு. தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, அயோத்தியில் ஒரு கல்வெட்டு இருந்துச்சாமா, தனதேவனாமா, அது அயோத்தியில் இருந்திருக்கு. பெர்சி போலீஸ் நக்சிஸ் ரஸ்தம் கல்வெட்டாமா, அப்படிலாம் ஒன்று இருந்திருக்கு. பெர்சி போலீஸ் நக்சி ரஸ்தம் அந்த வடமேற்கு இந்தியாவில் இருந்திருக்கும். அடுத்து தட்சசீலத்தில் செப்பு பட்டயம், மோகா செப்பு பட்டயம், மோகாவில் தட்சசீலம், தட்சசீலம்னா இது தான் இருக்கும். அங்கே பாருங்கள், எதிரில் பார்க்க சொன்னேன், அந்த மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு பாருங்க. ஜூனாகாத், ஜூனாகத் கிர்னார் கல்வெட்டு, ஜூனாகத் கிர்னார் இங்கே பார்த்துருக்கு மத்திய பிரதேசில். நாசிக் மெய்கீர்த்தி, நாசிக் மகாராஷ்டிராவில், நாசிக்கில் மெய்கீர்த்தின்னு ஒரு கல்வெட்டு, முதலாம் டேரியஸின் கல்வெட்டு இங்கே வடமேற்கு இந்தியாவில். இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, ஏன்னா சொல்லலாம். அயோத்தி கல்வெட்டு யாருதுன்னு கேட்பாங்க, தனதேவன், அது தேவலை விட்டுருங்க. தட்சசீலத்தில் இருந்த அந்த கல்வெட்டு மோகா, மெய்கீர்த்தி பிரசஸ்தி பிரசஸ்தி அந்த கல்வெட்டு எங்கே இருக்குது, நாசிக்கில், அவ்வளோதான். நாணயங்கள், சாதவாகனர்கள் வெளியிட்ட நாணயங்கள், 2ஆம் காட்ஃபிசஸ் நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. அந்த அரசர்களோட உருவம் பொறிச்ச நாணயம்லாம் கிடச்சிருக்கு. இலக்கியங்கள் பாருங்கள், புராணங்கள், கார்கி சங்கீதம், அதெல்லாம் சும்மா படித்து வச்சுக்கோங்க. பானப்பட்டர்னு அர்சசரிதம், பானப்பட்டர் ஒரு எழுத்தாளர், அவர் எழுதுனா அர்சா, அர்சா இருக்கா இல்லையா, அர்சவர்தன் பார்த்துருப்போம், 1ஆம் நூற்றாண்டில் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பார் இவர். அதுதான் பானப்பட்டர், அரச சரிதம் எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து பதஞ்சலி, பதஞ்சலி யோக சூத்திரன்னு ஒரு கதை விட்றானுங்கள, அந்த பதஞ்சலியோட மகாபாஷ்யம். அடுத்தது குணாதி, குணாதியாவின் பிரிகஸ்த கதா, பிரிகஸ்த கதா, நாகார்ஜுனாவின் மத்தியமிக சூத்ரா, இவெல்லாம் ஆசிரியர்கள் அவங்க எழுதின நூல்கள். அது யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அசோகவர்சரின் புத்த சரிதம், அசோகவர்சர்
இதெல்லாம் நிறைய கட்டுக்கதையெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவானுங்க. இந்த முதலாம் நூற்றாண்டுனால தான் மகாயானம் பிரியும் புத்த மதத்தில். மகாயானம் என்ன பண்ணுவாங்க, புத்தரை கடவுளாக வழிபடுவாங்க. அப்போ புத்தர் பார்த்தோன்னா நிறைய கட்டுக்கதையெல்லாம் உருவாக்கி விடுவாங்க, இத்தனை பிறகு பிறந்தார், அது பண்ணார், இது பண்ணார் அப்படின்ட்டு. இவங்க உள்ளே பூந்துருவானுங்க, இந்த வேத குரூப்பிலேருந்து அவர்த்த உள்ளே பூந்து கெடுத்து விட்ருவான். அதெல்லாம் காளிதாசர் எழுதின மாலவிகாக் நீ மாலவிகாக் நீ மித்ரம். யார் காளிதாசர்? அயல் நாட்டவர் குறிப்பு இவான் ஸ்வாங். இவான் ஸ்வாங் இந்த காலத்தை சேர்ந்தவரே இல்லையே, நீ எப்படி வந்துச்சு? இவான் ஸ்வாங் எப்போ வருவாருனாக்கா குப்தர்களுக்கு அப்புறம் ஹர்ஷவர்தன் இருக்கான்ல அவங்க காலத்தில் வருவார். இங்கே எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஹர்ஷவர்தன் குப்தர்களுக்கு அப்புறம் ஏழாம் நூற்றாண்டில் வருவார். சரியா, அதை போட்டு வச்சுருக்கிறானுங்க. சரி இருந்துட்டு போகுது, சும்மா போத்துக்கோ. சியூகி பாகியான்னா சியூகின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும். வடக்கேனா எங்கே? உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த ஏரியா, இந்த இடம் மகதான். அதை சுற்றி வடக்கே ஃபஸ்ட்டு சுங்கர்கள். யாரை சாகடிக்கிறான்? சுங்கா, புஷ்யமித்திர சுங்கா. மிருகத்ரதனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வரான் சுங்க வம்சம். அவரோட படைத்தளபதி, மிருகத்ரதனுடைய படைத்தளபதி. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் மிருகத்ரதா, அவரை தளபதி புஷ்யமித்ர சுங்காவால் கொல்லப்பட்டார். புஷ்யமித்ர சுங்கர் மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவினார். கேட்பாங்க, சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யமித்ர சுங்கா. தலைநகர பாடலிபுத்திரம்தான், மகதத்தினுடைய தலைநகர இது பாடலிபுத்திரம்தான். அங்கே தான் புஷ்யமித்திரரின் அரசு மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜயினி விதிசா ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுதான் மகதம். அப்படின்னா உஜ்ஜயின், உஜ்ஜயின் எங்கே இருக்குது? உஜ்ஜயின் இங்கே இருக்கும் இந்த ஏரியா. அப்படி லைட்டாக விதிசா அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்களாமா. பாக்டீரியாவின் அரசன் மினாண்டரின் படையை புஷ்யமித்ரா வெற்றிகரமாக முறியெடுத்தால். அங்கேருந்து வந்து வடமேற்குலேருந்து வந்த மினாண்டர், இவர் யார்? பாக்டீரியா அரசர், கிரேக்கர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அவரை தோக்கடிச்சாங்களாமா. கேட்பாங்க, பாக்டீரியா அரசன் மினாண்டர் படையை தோக்கடித்த அந்த வடக்கு இந்தியர் யார் அப்படிம்பாங்க? புஷ்யமித்ரா தான். ஆனால் மினாண்டர் காபூலையும் சிந்துவையும் தன்வசமாக வைத்து கொண்டார். காபூல் கந்தகாரெலாம் இங்கே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குல்லையே அந்த பார்டரு. அப்புறம் சிந்துபதி அதை பிடிச்சிக்கிட்டார், அதை பிடிச்சி அவர் கைப்பற்றிட்டார். அப்போ அந்த இடத்த அவர் கைப்பற்றினார்னாக்கா எப்படி புஷ்யமித்ர ஜெயிச்சார்னா அர்த்தம்? தோற்று போயிட்டான்னு அர்த்தம். ஆ அவதானே. சரி, அதுக்கு மேலே இந்த பக்கம் வர விடாமல் தடுத்துட்டார். கலிங்க அரசர் காரவேலனின் தாக்குதலையும் புஷ்யமித்ரர் முடியத்தார். கலிங்க எங்கே? அங்கே காரவேலரோட தொடர்புடைய ஒரு கல்வெட்டு பார்த்தோம். என்னது? கல்வெட்டு போ, இப்போ காலையில் பார்த்தோமே. அறிக்கை மேடா. சரி சரி, ஞாபகப்படுத்துங்க. விதர்பாவையும் அவர் கைப்பற்றார். புஷ்யமித்ரர் வேத மதத்தை தீவிரமாக பின்பற்றினார். அவர் தனது ஆதிக்கத்தை நிலைவாட்டுவதற்கு இருமுறை அஸ்வமேதையாக நடத்தினார். வேத மதத்தை எதை? வேத மதத்தை பின்பற்றியிருக்கார். இந்து மதம்னு சொல்ல பாருங்கள், வேதம் வந்தால் தான் அர்த்தம். பிராமண ஆதிக்கம் வரும், யாகம் நடத்துவாங்க, அதெல்லாம் பண்ணணும். அத்திகும்பாவா புஷ்யம் அஸ்வமேதையாக நடத்தியிருக்கார். யார்? புஷ்யமித்ரர். அப்போ எப்பயே வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணன் திரும்ப உள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம். பார்க்குத் சாஞ்சி ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள். ஸ்தூபினா என்னன்னு பார்த்தோம், அவரோட எச்சங்கள், உடல் எச்சங்களை புதைச்சி மேலே கட்டுறது. காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. அதாவது கல்லில் கட்டினாங்க இல்லையா, கல்லில் கட்டியிருப்பாங்க பார்கூத் சாஞ்சிலாம், சாஞ்சி ஸ்தூபிலாம் இருக்குல்ல அது. அதே மாதிரி டூம் தான் கட்டுவாங்க, அது மரத்தில் கட்டியிருக்காங்க. இந்த டூமை மரத்தில் கட்டினா இன்னொரு வரைக்கும் இருக்குமா? இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு.
கேட்பாங்க. மரத்துக்கு கல்லுக்கு பொதுவாக ஸ்தூபிகளை மரத்தை கொண்டு கட்டப்படும் முறை யார் காலத்தில் வந்ததுன்னு கேட்பாங்க. யார் காலத்தில்? சுங்கர்கள் காலத்தில். புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னர் அவருடைய மகன் அக்னிமித்ரர் வரார். அவர்தான் காளிதாசர் இயற்றிய மாலவி காக்னி மித்ரா, மாலவி காக்னி மித்ரா நாடகத்தின் கதாநாயகர். மூணு கேள்வி இருக்குது. மாலவி காக்னி மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் யார்? மாலவி காக்னி மித்ரா நாடகத்தை எழுதியவர் யார்? காளிதாசர். ஓகேவா? மேலும் அந்நாடகம் அக்னிமித்திரரின் மகன் வசுமித்ரர் கிரேர்கரையை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக குறிப்பிடுகிறது. சிந்து நதி எங்கே இருக்கு? இங்கே. அங்கே தோக்கடிக்கிறார் அக்னிமித்திரர். அக்னிமித்திரனுடைய பையன் திரும்ப அந்த இடத்துல யார்? வசுமித்ரர். அதை பற்றியும் எதில் அந்த நாடகத்தில் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ராஜா இங்கே தான் இருப்பார். போருக்கெலாம் யார் போவாங்க? ராஜாவோட பையன்தான் போவான். எனக்கு ராஜா போயிட்டானா என்ன பண்ணுவான்? இங்கே உள்ள மந்திரி சுழிச்சு பண்ணி நான் தலைநகரை கைப்பற்றிடுவானுங்க. எப்போ அண்ணன் சாவான் தின்ன காலி ஆகும் அந்த மாதிரி சரியா டக்குன்னு கைப்பற்றிடுவானுங்க. அதுக்காக அதெல்லாம் அங்கே இருந்துட்டு அடுத்து யார்? அந்த பட்டத்து இளவரசன் போய் நீ போய் சண்டை போட்டு வா அப்படிம்பாங்க. அவர் வசுமித்திரர் போய் ஜெயிச்சிருக்கார். சுங்க வம்சத்தின் பின்வந்த அரசரை வலிமை குன்றியவர்கள் இந்தோ பாக்டீரியல், இந்தோ பார்த்தியர் ஆகியோரின் தொடர் அச்சுறுத்தல்களை சந்திக்க நேர்ந்தது. வலிமை குன்றியவர்களாம். வசுமித்திரருக்கு அப்புறம் யாரும் சிறந்தவன் இல்லை. அதனால் வடமேற்கு இந்தியாவிலேருந்து இந்தோ பாக்டீரியர்கள், இந்தோ பார்த்தியர்கள் அவங்க ஒரு இதுவும் இந்த இவங்களை தொடர்ந்து இவங்க வருவாங்க, வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிரும்? போர் நடந்துக்கிட்டே இருந்தா பணம்லாம் அதில் செலவாயிரும், வீழ்ச்சி அடையும், செல்வம் குறைஞ்சி போயிடும். சுங்கமித்ரர் 100 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனாராமா. தேவபூதி கடைசி சுங்க அரசர். கேட்பாங்க, சுங்க அரசர்களில் கடைசி அரசர் யார்? முதல் அரசர் யார்? புஷ்யமித்ர சுங்கா. அவர் தன்னிடம் அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர் என்பவரால் கொல்லப்பட்டார். பார்த்தீங்களா, அமைச்சர் படைத்தளபதி. இவன் கொள்ளுத்தாத்தா படைத்தளபதியாக இருந்து மௌரிய வம்சத்தை காலி பண்ணான் சரியா. இவன் யாரால் அடி வாங்குறான்? தேவபூதி. அவனுடைய அமைச்சர் அவன்கிட்ட அடி வாங்கி காலியாகிடுறான். அதிலேருந்து கன்வா வம்சம் வந்துடுது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 35 அந்த ரேஞ்சில் என்ன ஆயிடுச்சு? கன்வா வம்சம். கன்வா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? வாசுதேவர். சுங்கர் காலத்தில் முக்கியத்துவம். கன்வர்கள் பின்னாடி வருது, முக்கியத்துவம். அப்போ சுங்கர்கள் மௌரியருக்கு அப்புறம் மகதத்தில் ஆட்சி செஞ்ச சுங்கர்கள், பாக்டீரியர்கள் பார்த்தியர்கள் அவங்கெல்லாம் அடித்து அந்த வடக்கிலே விட்டுட்டாங்க. இந்த ஏரியாவில் மட்டும் சென்ட்ரல் ஆட்சி செய்கிறாங்க வடக்கில். அவங்களுடைய முக்கியத்துவம். பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்புகளிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் அதேமாதிரி கங்கை பள்ளத்தாக்கு இந்த வடமேற்கு இந்தியாவில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதிலேருந்து இந்த பக்கம் வராமல் எப்படி சுங்க வம்சத்தினர் பார்த்துக்கிட்டாங்களோ அதேமாரி கன்வர்கள் பார்த்துக்கிறாங்க. பார்த்தியர்கள் கிரேக்கர்கள் இங்கே வராமல் பார்த்துக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, புஷ்யமித்திரரும் அவருக்கு பின் வந்தோரும் வேத மத நடைமுறைக்கு புத்துயிர் ஊட்டி வைணவத்தை வளர்த்தனர். வைணவ திரும்ப தலை தூக்குது லைட்டாக. சமஸ்கிருத மொழி நாளடைவில் வளர்ச்சி அடைந்து அரசவை மொழியானது. சமஸ்கிருதம் வந்து என்ன அர்த்தம்? வேதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அப்போ எல்லா அயோக்கியத்தனமும் வந்துடப்போகுது, சமூக சீர்கேடெல்லாம் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் தலை தூக்கும். சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் பதஞ்சலி புஷ்யமித்திரர் ஆதித்தாராமா. சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞராமா பதஞ்சலி. இவரை நிறைய இடத்துல விடவே மாட்டானுங்க. இவர் தான் யோகம் கண்டுபிடிச்சாரு, யோகா கற்றுக் கொடுத்தாருன்னு கதையெல்லாம் விடுவானுங்க. யோகாவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் தான் வேலையே செய்யக்கூடாது, அவன் எதுக்கு யோகா செய்யணும்? இந்த பதஞ்சலியை தான் அவன் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம முட்டாளாக இருக்கனால ஏதோ தான் பிடிச்சி வந்து பதஞ்சலி இருந்தாருமா. திடீர்னு நேற்று யாரோ ஒருத்தன் திடீர் சாமியார் உருவாயிட்டான் இன்றைக்கு காலையில் நியூஸு. அவர் பார்த்தோன்னே எல்லாமே சரியாயிருதாம்மா.
இந்த முட்டா பயலுகள்லாம் டிகிரி முடித்தவங்கலேருந்து பணக்காரன் டாக்டரேட் முடித்தவங்கலேருந்து டாக்டர் முதற்கொண்டு வரிசையில் போய் நிற்கிறான். ஆமாம், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அப்புறம் நேத்தம் தானே திடீர் ஒரு சாமியார், அவர் இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டு, அது யார், பள்ளிக்குண்டார், அவர் பேர் என்ன, திருமால் தானே, அவர் அவர் மாதிரி இப்படி கால் வச்சுக்கிட்டு இருக்காரு. காலடியில் ரெண்டு பெண்மணிகள் உட்காந்து இருக்காங்க. அவர் தான் சிவனாமா கிருஷ்ணராமா எல்லா அவதாரமும் அவர் தானாமா. அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டானுங்க நேற்று. எல்லாம் படித்து சத்தா ஸ்கூல் காலேஜுக்கு போகக்கூடாது என்னை கேட்டால். அங்கே போய் இருக்கிற சிந்தனை திறனுக்கு அடிபட்டு போயிடுது ஆங்கிலத்தை படிச்சுக்கிட்டு. சரி, ஆங்கிலம் படித்தாலும் அங்கே தான் நிற்கிறான், க்யூவில் நிற்கிறான். ஐடி பிடி எல்லாமே. புஷ்யமித்திரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தர்களை துன்புறுத்தியிருக்கார். அவர் பார்குத் சாஞ்சி ஆகிய அதெல்லாம் இடத்தோட பேர். பௌத்த நினைவு சின்னங்கள் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. புஷ்யமித்திரர் வைணவ மதத்தை பின்பற்றினார். அப்போ பௌத்த மதத்தை என்ன பண்ணுறாரு, அவனுங்களாம் துறவிகள்லாம் தொந்தரவு பண்ணுறார். இருந்தாலும் புதுப்பிச்சாங்களாம் பார்குத் சாஞ்சியோட இதெல்லாம் புதுப்பிச்சாங்களாம். டாலரன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. சரியா, அடுத்த மதத்தை தொந்தரவு பண்ணுற யார் முத முதல்ல இந்த குரூப் தான் பண்ணுவானுங்க. நீங்களா, நீங்கள் சூத்திரங்க, நீங்கள் என்னங்க, நீங்களா போய் சேர்ந்துக்குவீங்களா? சூத்திரர் நீங்கள் போய் பாருங்கள், கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் பாருங்கள், விட்றாங்களான்னு பார்ப்போம். 1000 அது வேற, அது உங்களை விட மாட்டான் காசு. ஆமாம், கலிங்க அரசர் காரவேலர் இந்த அப்போ தானே பேசணும். சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் கேட்பாங்க. காரவேலர் பற்றிய செய்தியை நாம் ஹத்திகும்பா கல்வெட்டில் பெறுகிறோம். ஹத்திகும்பா, ஆ ரைட். சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றியில் சுற்றுச்சுவரும் எங்கே, சாஞ்சியில். சுங்கர்களின் காலத்தவை ஆகும் கேட்பாங்க. சாஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த சாஞ்சி ஸ்தூபி இருக்குல்ல, அதை சுற்றியில் சுற்றுச்சுவர் சுங்கர் காலத்தை சேர்ந்தது. அடுத்து கண்ணவர்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ சுங்கர்களோட இது என்னது, அந்த பார்த்தியர்கள் பாக்டீரியர்கள் அவங்களாம் என்ன பண்ண, வடஇந்தியாவுக்குள்ளே உள்ளே போதாமல் தடுத்தாங்க, அது ஒரு வேலை பண்ணாங்க. அப்புறம் சமஸ்கிருதம் திரும்ப வந்துருச்சு, வைணவ மதத்தை பின்பற்றானுங்க. அப்போ எல்லா டுபாக்கரும் வந்துடும். அவ்வளோதான். அதேமாதிரி பதஞ்சலி புஷ்யமித்திரர் புஷ்யமித்திரர் தான் ஆதரிக்கிறார் கேட்பாங்க. சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞர் யாருன்னு கேட்கலாம். பதஞ்சலி, அவர் யாருக்கு சமகாலத்தவர், அல்லது பதஞ்சலியை யார் ஆதரித்தான்னு கேட்பாங்க புஷ்யமித்திரர் சுங்கர். அதுமாதிரி ஓரளவுக்கு வேதத்தை பின்பற்றின அந்த சாமியார்களை ஆதரித்தாலும் புத்த மத சாமியார்களையும் ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த பார்குத் சாஞ்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அத்திகும்பா கல்வெட்டில் வந்து காரவேலரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் காரவேலரோட கல்வெட்டு பக்கத்து நாட்டான சுங்கர்களை பற்றி பேசியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து கண்வர்கள். கண்வ வம்சம் 4 அரசங்களை மட்டுமே பெற்றிருந்தது. அவருடைய ஆட்சி காலம் 45 ஆண்டு காலமாக. கண்வர்கள் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்தர்களின் எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க செல்லும்படியாக எதுவும் நிகழவில்லை. குப்தர்கள் எப்போ வருவான், 4 நூற்றாண்டில் தான் வருவானுங்க. அப்போ ஒரு 3.5 நூற்றாண்டுகள் மகதத்தில் யாருமே பெரிய பேரரசாக இல்லை. சொல்லிக்கிற மாதிரி சிற்றரசாக சுருங்கி போயிடுச்சு, லேண்டு சுருங்கிடுச்சு. கண்வரசர்கள் வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசர்மன் அவங்களாம். கடைசி கண்வரசர் வந்து சுசர்மன். ஆமாம், ஆந்திராவைச் சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னரான சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். ஆமாம், இந்த ஏரியாவில் இருந்த வலிமை மிக மன்னர் சிமுகா போய் அவரை கொண்டிருக்கார். சிமுகா சாதவாகன வம்சாட்சிக்கு அடிக்கல் நாட்டுறா. ஓ, சிமுகா அப்போ இங்கே இல்லை, ஆந்திரானா இங்கே கிடையாது, மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் அங்கே. இவர் போய் அவரை அடித்து காலி பண்ணிட்டார். சிமுகா யாரோ எந்த வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு, சாதவாகனர். சாதவாகனர்கள் தங்களை மார்த்தட்டி கொண்டனர். என்னவா, பிராமணர்கள் என்ன மாறுத்தட்டி கொண்டார். பிராமணர்னா அப்போ எதை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, சமஸ்கிருதம் வைணவம் வேதம். அப்போ சமய
அதனால் சமூக சீர்கேடெல்லாம் அப்படியே திரும்ப வந்துடும். ஆமாவா? அங்கே தானே சொல்லப்பட்டிருக்கு, வைணவத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. குஷாணர்கள் வட இந்தியாவில், குஷாணர்கள் அங்கே வடமேற்கு இந்தியா 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். இப்போ சாதவானர் பற்றி சொல்கிறாங்க, அங்கே சுங்கர்கள் கன்வர்கள் காலத்தில் இந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சவங்க யார் யார்? பார்த்தியர்கள், சாகர்கள், இந்தோ கிரேக்கர்கள், அவங்களுக்கு பின்னாடி வரவங்க தான் இந்த ஏரியாவில் குஷாணர்கள். அப்போ குஷாணர்கள் இங்கே வரும் பொழுது இங்கே யார் வராங்க? குஷாணர்கள் வரைக்கும் எழுத்துட்டு வந்துடுவாங்க நாட்டை, கங்கை சமவெளி வரைக்கும் வந்துடுவாங்க. இந்த ஏரியாவில் ஆட்சி செய்கிறது யார்? சாதவாகனர்கள். கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ப்ளஸ் என்ன, வீடியோ இன்னொரு தடவை உங்களுக்கு இருக்குது, ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்குறப்போ உடனே மண்டையில் ஏறாது, பேகம் இருக்குன்னடா அப்படின்ட்டு. அப்போ 2-3 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். படிச்சுட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கணும் என்ன அப்படின்ட்டு. புரியாதப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும், கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. குஷாணர்கள் வட இந்தியாவில் 3000 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சனர். சரி, 300 ஆண்டுகள். தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் ஆந்திரர்கள் 450 ஆண்டுகள் போல் வச்சினர். இந்த ஏரியாவில் தென்னிந்தியானா மொத்தமாலாம் கிடையாது, இந்த இடம் மட்டும்தான், மத்திய பிரதேசம் இந்த ஏரியா. வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அப்படியே கொஞ்சம் இது தெலுங்கானா, அந்த ஏரியா சாதவாகனர்கள். நானூற்றம்பது வருஷம் சாதவாகனனுடைய சமகாலத்து வரை யார்? வடக்கில் குஷாணர்கள். குஷாணர்களில் வந்தவன் தான் யார்? கனிஷ்கர். சாதவாகன வம்சத்தை நிறுவிய சுமுகா 23 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கருதப்படுகிறது. கேள்வி, சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் யார்? நம்பரும் கேட்குறான், அவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள். சுமுகா யாரை கொண்டார்? கண்வாகனுடைய கடைசி அரசர், கடைசர் சுசர் மேனா. சரி, அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் கிருஷ்ணா பதவியேற்கிறார். கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் 10 ஆண்டுகள் வீதம் ஆட்சி செய்கிறார். கிருஷ்ணா யாருக்கு அப்புறம்? சுமுகாவுக்கு அப்புறம் அவரோட பையன், சகோதரரா கிருஷ்ணா ஆட்சிக்கு வர்றாரு. கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணி அவர் ஆட்சிக்கு வர்றார். ஏதோ புத்திர சதகர்ணியும் வரும், ஏதோ புத்திர சதகர்ணியும் வரும், பின்னாடி வரும். வடமேற்கில் ராஜஸ்தான் வரை, தென்கிழக்கு ஆந்திரா வரையிலும், மேற்கில் குஜராத் முதலாக, கிழக்கு கலிங்க வரையிலும் விரிந்து பறந்து பேரரசை இவர்கள் ஆட்சி செய்தார். இப்போ நம்ம பார்த்தாலும் மேப்பு அதெல்லாம், இங்கே ராஜஸ்தான், குஜராத்து, அப்புறம் இங்கே ஆந்திரா, கலிங்கம், இப்படி தனது பேராதிக்க நிலையான அடையாளமாக சதகர்ணி 2 அஸ்வமேத யாகங்கள் நடத்துகிறார். அஸ்வமேத யாகம் வந்தால் என்ன அர்த்தம்? ஆமாம், வேதம் வந்துடுச்சின்னு அர்த்தம். சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர, சொன்னாலே புத்திர புத்திரன் வரும்னு, இப்போ கௌதமி புத்திர சதகர்ணி. இவருடைய அன்னை கௌதமி பாலஸ்ரீயால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தியில், மெய்கீர்த்தினா கல்வெட்டுன்னு வச்சுக்கோங்க, இவர் சாகர், யவனர், கிரேக்கர்கள், பகலவர், பார்த்தியர் ஆகியோரை அழித்து ஒழித்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி கவனிங்க, நாசிக் மெய்கீர்த்தி யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால்? அவங்க அம்மா. யாரோட அம்மா? கௌதமி புத்திர சதகர்ணியோட அம்மா கௌதமி பாலஸ்ரீ அவங்க. சரி, நாசிக் மெய்கீர்த்தி யாரை பற்றி பேசுகிறது? கௌதம புத்திர சதகர்ணியை பற்றி பேசுகிறது. அதில் என்ன விஷயத்தை அதேமாரி சொல்லுவாங்க, நாசிக் மெய்கீர்த்தி கௌதம புத்திர சதகர்ணி யாரை வென்றதாக குறிப்பிடுகிறது? சாகர். எல்லாம் மடமேற்கு இந்தியாவில் சாகர், இந்த ஏரியாவில் வந்து வந்திருப்பாங்க, இந்த ஏரியாவில். அதை விட்டு இங்கே வராமல் தடுக்கிறாங்க. யவனர் கிரேக்கர்கள், பகலவர்னா பார்த்தியர்கள். பேரரசுகளின் எல்லைகளும் மெய்கீர்த்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களின் பேரரசு மகாராஷ்டிரா, வடக்கு கொங்கன், வடக்கு கொங்கன்னா கொங்கன் கலக்கரை, இந்த
கோவாவிலேருந்து மும்பை மகாராஷ்டிரா இருக்குல்ல, அதெல்லாம் வடக்கு கொங்கன்னு சொல்லுவாங்க. கொங்கன் கடற்கரை ஜாகிரபியில் பார்த்துருப்போம். பெரார் குஜராத், கத்தியவார் கத்தியவார் குஜராத்லாம் எல்லாம் இங்கே, பெரார்னா இந்த இடம் தான், இதெல்லாம் மகாராஷ்டிராவில். மாலவம் மத்திய பிரதேசம், மாலவம் மாலவம் இப்படி நாமக இருக்கா ஜாகிரபியில். ஆமாம், ஜாகிரபியெலாம் தெரிஞ்சால் தான் இது ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே கொஸ்டின் ஆன்சராக மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே புரியாது இதெல்லாம். அங்கே அதெல்லாம் உள்ளடக்குனது கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டுள்ள வசிஷ்டபுத்திர ஸ்ரீ புலமாயி நாணயங்கள் ஆந்திரர்கள் கடல்சார் நடவடிக்கையில் பெற்றிருந்தது திறன்களையும், ஆந்திரர்கள்லாம் யார், அந்த சாதவாகனர்கள், அதில் இந்த இது இருக்கு இல்லையா நாணயத்தில், இந்த நாணயம் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல நாணயத்தில் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு, கப்பல் வடிவம் பொறிக்கப்பட்ட யாரோட நாணயம், வசிஷ்டபுத்திர புலமாயி, அவருங்க அவர் ஒரு மன்னர், வசிஷ்டபுத்திர புலமாயிங்கிறது ஒரு மன்னர், அவரோட நாணயங்கள். அதில் கடல்சார் நடவடிக்கை சம்மந்தமானது கப்பல் பொறிக்கப்பட்டிருக்கு அதான் சொல்கிறாங்க. போகர் கல்வெட்டு, நல்ல வேலை நம்ம போகர்ன்ற போகிறானுங்க, யார் நம்ம போகர், யாருங்க போகர், அங்கே ஒரு இது ஒரு போகருக்கு இதாம. தென்கிழக்கு ஆசிய பகுதியில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கினை பற்றி கூறுகிறது. அதான் சொல்கிறாங்கல்ல, எங்கே அந்த கம்போடியா, தென்கிழக்கு ஆசியா இருக்குல்ல, அங்கே கம்போடியாவில் இருக்கும் பாருங்க, அது ஃபஸ்ட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலை வந்துட்டு யார் கட்டியிருப்பாங்க, சாதவாகனர் தான் போய் கட்டியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பழைய வரலாறு திரும்ப அதை கொண்டுட்டு வரானுங்க. அப்புறம் ஆய்வு செஞ்சதால் அது அவங்க கட்டல, யார், பல்லவ மன்னர்கள் போய் கட்டியிருப்பானுங்க, பல்லவராக சோழர்களோ சம்திங், அவங்க தான் போய் கட்டியிருக்கணும் அதை. எதை கம்போடியாவில் என்னது, அங்கோர்வாட், அங்கோர்வாட் கோயில், இவங்க தான் போய் கட்டியிருப்பாங்க. விஷ்ணு கோயிலுன்ட்டானுங்க, விஷ்ணு கோயிலில் அது வந்து புத்தர் கோயில், அது இங்கே உள்ள விஷ்ணு எல்லாம் யார், புத்தர், புத்தர் தானே விஷ்ணு பெருமாள்ன்றீங்க. ஆமாம், சாதவாகனர்களின் பங்களிப்பு என்ன செஞ்சாங்க சார், யார் சாதவாகனர்கள், அதாவது குஜராத்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கொஞ்சம் ஆந்திரா இதோட ஒடிசாவோட ஆட்சி செஞ்சவங்க தான் சாதவாகனர்கள். காலம் அந்த 1வது நூற்றாண்டுலேருந்து வச்சுக்கோங்க, 1வது நூற்றாண்டுலேருந்து கிபி 1வது நூற்றாண்டுலேருந்து ஒரு 450 வருஷம் ஆட்சி செஞ்சதாக சொல்கிறாங்க, சரியா, ரைட்டு, ஓகே. உங்களுடைய எல்லை பகுதி இதெல்லாம் இவங்க தான் என்னாச்சு, தென்கிழக்கு ஆசியாவில் போய் கோயிலெலாம் கட்டின மாதிரி சொல்கிறாங்க. சரி, சாதவாகன அரசர் பங்களிப்பு, இலக்கியம் லிட்ரேச்சர், ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞராமா, சமஸ்கிருதம் மீண்டு வந்துருச்சு. இவர் கிமு 2வது நூற்றாண்டில் தக்காண பகுதியில் கண்டரா மொழிப்பள்ளியை சமஸ்கிருதம் செலுத்துவங்கியதாமா, இதெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கே. தக்காண பகுதினா இந்த ஏரியா தான் தக்காண இந்தியான்னு சொல்லுவாங்க, அந்த விந்தியா சாத்புரா மலை இருக்குல்ல அதை தாண்டி வந்தீங்கன்னா தக்காண இந்தியான்னு சொல்லுவாங்க, டக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க, அதான் சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் புதுசாக ஒரு சமஸ்கிருத மொழி செலுத்தி வழங்கியதுன்னா எப்போ, கிபு கிமு 2வது நூற்றாண்டுலேயே அப்படின்றானுங்க. பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்ட சாய் என்னும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ் பெற்றார். பிராகிருத மொழி அந்த ஏரியாவில் பேசப்பட்ட ஒரு மொழி, அதில் 700 பாடல்களை கொண்ட சட்ட சாய் சப்தசதி அப்படின்ற நூலை எழுதியிருக்காராம். கேட்பாங்க, என்னது சட்ட சாயின்ற நூல் யாரால் எழுதப்பட்டது, யார், அதோட சேர்த்து சொன்னீங்கன்னா மாற்றி மிஸ் ஆயிரும். இவங்க யார், பரம்பரை சாதவாகன பரம்பரையினுடைய அரசர் ஹாலா, சாதவாகன பரம்பரையினுடைய அரசர் ஹாலா, அவரோட நூல் அது ஒன்று தான் இருக்கும் போல் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு தான் இவ்வளோ பேசுகிறானுங்க. அடுத்து கலையும் கட்டிடக்கலையும், சாதாரணமாக மிக சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் அவர்கள் அமராவதியில், இப்போ உள்ள அமராவதியா, இப்போ ஒரு அமராவதி தலைநகரம், எதுக்கு தலைநகரம், ஆந்திரா, பௌத்த ஸ்தூபிகளை கட்டினாராம் அங்கே, இவர் வைணவம் அங்கே பௌத்த ஸ்தூபி கட்டினாராமா. வியட்நாமில் உள்ள ஒக்யோ என்னும் தொல்லியல் ஆய்விடத்தில் கண்டறியப்பட்ட புத்தரின் நின்ற கோலத்திலான வெண்கல சிலையானது
அமராவதி பாணியை ஒத்துள்ளது. வியட்நாம் எங்க இருக்கு? இங்க வரும். வியட்நாம், தாய்லாந்து, வியட்நாமு, லாவோஸு, கம்போடியா எல்லாம் இருக்குந்தரம். இது மலேசியா, இது இந்தோனேசியா, சிங்கப்பூர் ஒரு டாட்டு இங்கே, அவ்வளோதான். அங்கே வியட்நாமில் ஒரு புத்தர் சிலை இருந்திருக்கு, அது இந்த அமராவதி பாணியில் இருந்துச்சாமா. பிற்காலத்தை சேர்ந்த சாதவாகன அரசர்கள் இரண்டு பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய செம்பு நாணயங்களை வெளியிட்டனர். ஓ, இவங்களும் கப்பல் வாணிகம் செஞ்சதா சொல்கிறாங்க. செம்பு நாணயம் இருந்திருக்கு, இது இருந்திருக்கு. அதேமாதிரி தாய்லாந்தின் நாக்கான் பதோம், தாய்லாந்து, தாய்லாந்து அதே தான், அங்கே தான், இதுதான் தாய்லாந்து, இதுதான் தாய்லாந்து. தாய்லாண்டை தாண்டி போனீங்கன்னா மலேசியா, அதோட எட்ஜு வாலு தான் மலேசியா. அங்கேருந்து ஒரு கொசுறு தான் என்னது, சிங்கப்பூர். மேப் எடுத்து பாருங்கள். கல்லாலான முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது, அதுவும் அதே வடிவத்தில் இருக்காம். எதே வடிவத்தில்? சாதவானவர்களுடைய சின்னம் பொறிக்கப்பட்டது இருக்குல்லையே, அதே மாதிரி ஒரே மாதிரி இருந்திருக்கு. காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பாகுத் ஆகிய இடங்கள் கலைகளுக்கும் அற்புதமான கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றவையாகும். அதாவது நிறையா சிற்பங்கள், கட்டிடம், அதெல்லாம் இருந்திருக்கும். மதுரா சிற்ப கலைப்பள்ளி, சிற்பம் அங்கே மதுராவில், அங்கே வட இந்தியாவில் இருக்குது. பௌத்த, சமண, வேத மத கடவுள்களின் பிம்பங்களையும் முழு உருவ சிலைகளையும் வடித்தது எது? மதுரா. இது எதுக்கு தேவலாம வந்து சொல்கிறான்னு தெரியல. மதுரான்னு என்ன இருக்குது அங்கே? உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னாக்கா மதுரா, நம்ம ஆக்ராவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ரொம்ப பக்கம் இல்லை, அது போகணும், ஒன்று ரெண்டு மணி நேரமாக ட்ராவல் ஆகும், அவ்வளோதான். படிங்க, ஃபுல்லாக படிங்க, அப்புறம் கேள்வி கேட்கும் பொழுது பார்ப்போம். இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர், சாகர் குசானர்கள். இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பார்ப்போம், ஓகேவா? ஆமாம், இப்போ என்ன பார்த்துருக்கோம்? மௌரியருக்கு பின்னாடி இந்த ஏரியாவில் சுங்கர்கள், சாகர்கள், சாரி கண்வர்கள், பார்த்துருக்கோம். இங்கே சாதவாகனர், மூணு பேர் பார்த்துருக்கோம். காலையில் என்ன பார்த்தோம் அதுக்கு முன்னாடி? தமிழகத்தில் இந்த ஏரியாவில் இருந்த சேர, சோழ, பாண்டியர். ரிவிஷன் பண்ணுங்கள், இன்றைக்கி டெஸ்ட் இருக்குது, அடுத்த ரெண்டு இது இன்றைக்கி வச்சிடலாம், டெஸ்ட் வச்சிடலாம். சாப்பிட்டு வந்துடுங்க, 2:30 டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்.